சேனல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில் இருக்காங்க. வரச்சொல், ஒவ்வொருத்தர வாங்க. ஒரு பாட்ட பாடி நான் குடுக்கிற உருண்டை ரெண்டு சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, ரெண்டு உருண்டை எடு. என்னங்க இந்த காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைத்தியர, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா, பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க, உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா பணத்தை பூமியில் மாடிட ஜம்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க இந்தாங்கண்ணா, இத மூணு வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல கலக்கி ஏகம் அடிச்சு சரியா போயிடும். ஐயோ செத்துருவனு. சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கு ஒரு குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால ஆணி, கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே, நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்துக் கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிட்டல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4 உருண்டை, 5-6 கீரை, இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா. இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு, நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டிடு சாத்திர. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு, 10, 20, 30. அண்ணா பாருங்க, கஞ்ச பையன் கண்ணசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வர. பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சுமார்கனே நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்குன கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும்.
என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க? இவர்ட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 75 ரூபா 24 ரூபா 24 ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தான உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபா தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபா எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபா எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாயில் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபா நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல பெரிய பஞ்சாயத்துக்கு வந்து 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சு சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்ன பேச்சு? பெரிய மனுஷங்கிற பெரிய பல்லு வச்சிருக்க இந்த வாயில போய் சொல்றேன். பேச்சு வேண்டி இருக்க கொடுக்க வேண்டிய கொடுத்துருந்தேன். கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு? 150 ரூபா காசு? ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு? காசா பெரிய காசு? முழுசா 1000 ரூபா இருக்கு. இத பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும், உரிச்சிருவான். என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்துருக்கீங்க? அண்ணா 500 ரூபா பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்துறோம். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில் ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. ஒண்ணு இல்லங்க, சொல்லிட்டு போலாம் இருந்தேன். எங்க பையன் இருந்தாங்க. இந்தாங்க இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி குடுக்குறாயா? என்ன போட? ஐயோ ஐயோ, ஆமா பாருங்க சொன்னா அப்படியே அடிச்சிருவேன்.
நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொரு திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அண்ணா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூட யோட தூக்கிட்டு போன அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் கைய வலிக்கும் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. சொன்னா கேளு. பின்னாலே வந்து சாப்பிட்டு இருக்க. என்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை என்ன இல்லையா? அப்ப எண்ணிடுங்க. எண்ணிடு இருங்க. ஏண்டா அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன அதிங்க சும்மாறா? எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாத எட்டு கொடுக்க. ஏன் அமுக்கிற போகாதாக்க? ஐயோ 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 வாடா. பெரிய பொண்ணு வீட்டுக்கு அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல பேசுறியா? கண்ட கண்ட பச்சை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திர நீங்களும் தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத. எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டேன். ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல, அது மட்டுமா? அவனை ஏன்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா? 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா சொல்ற? அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு ஏங்கிட்டு இருக்க உனக்கு வேக்குது இல்ல? நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டு மா. எழுந்திரிமா, இவாமா இங்க வா. இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானே, போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானயா? இவன் மூஞ்சி பாத்துட்டு சோரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சியஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலிய செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும்போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்டேன். உன் வாழ்க்கையில என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற? நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. என்ன
அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாப் போறானே வந்தா? காபி? ஐ டோன்ட் லைக் காபி. ஆ போடிட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எஸ்ரா எஸ்ரா எஸ்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்ட் ஐ ஃபேமிலி பல்கலை கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன் 3 மணியோட ஒருத்த வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாமே அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பிங்க வா உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. டேய் கண்ணா நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரே யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பனை பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பாக்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலை கழகம். ஏய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ தண்ணி அடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகா தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுல்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுல்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, இடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமலை கட்டிட மாட்டியே? ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவான். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லங்க. என்ன வேணும்? ரெண்டு நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும். ஓ ஆடலுடன் பாடலோ, நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா வளர்க்காதல் இன்பம் இதானா. அண்ணே பாட்டு சத்தம் கேட்குது, அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே ராஜகுமாரா வளர்க்காதல் இன்பம் இதானா. மனமே ராஜகுமாரா வளர்க்காதானா. மனமோகன இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலே அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க நினைக்க, எது வரைக்கும் போகுது பாப்போம். போற
ஆறது அடுத்து முன்னாடி இருக்காது. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தரைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் வாடுங்க. இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். நான் ரோசக்கா கவரிமான் பரம்பரைய சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி உளுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்ப மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி உளுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படி அப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசாகுது? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன் பம்முன்னு வைப்பேன், அதை கேக்க நீ யாருடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்ன நம்புறாங்க, நம்பு நம்புன்னு போடியே. என்னங்க என்ன நொண்ணாங்க பண்ணங்க தென்னங்க அப்புண்ணா? ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்லதங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரித்து இருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரண நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழ மரம் கூட எரியும். என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழ மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமா, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழ மரம் கூட எரியும். பத்தினி பத்த வச்சா பச்சை வாழ மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழ மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழமரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க, வாழமரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழமரம் கூட எரிய முடியும். அதாண்டி இல்ல, அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழமரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ, அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டி எல்லாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறீங்க? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ண, வாழ மரத்தோட வரீங்க. எங்க இந்த வாழ மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க, பத்தினி பத்த வச்சா இந்த வாழ மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி எப்படி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழ மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழ மரம் எரியும் சொன்னியா? அண்ணன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கினாதீங்கண்ணே. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பையில சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே, வாழ மரம் கைமா அழகிறீங்க? உன் முடாடி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா? தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இத பொண்ணு பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழ மரம் எரிவு நீதான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்க.
இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறேங்கிற என்னடா ஒரே அடியா கொலை புரியுங்க. டேய் உன் முட்டாடி கூப்பிடு. நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். எது வரமாட்டா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷ. எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்லை. நீ வந்து அண்ணி, நீ வந்து அண்ணி, அத்தை நீ வந்து பத்து வைத்தோட கண்ணி மக்கா, நீங்க வந்து பத்து வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்து வைமா. எம்மாடி நீ வந்து பத்து வைமா. அக்காடி நீ பாட்டி, நீ பத்து வை பாட்டி. என்னால முடியாதப்பா பாட்டி. நீமா பாட்டி. அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்து வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழமட்டை பத்து மண்ணு. அத நெசமணி இருந்தாலும் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறதானே.